Peppers Entertainment Television. Turn on the heat. வணக்கம். நான் ஜெயப்ரியா விக்ரமன், கூச்சிப்புடி எக்ஸ்போனன்ட். எங்கள் மாஸ்டர் டாக்டர் வெம்பட்டி சின்னசத்தியம் அவர்கள். ஆக்சுவலாக கூச்சிப்புடி எப்படி பிறந்ததுன்னா, கூச்சிப்புடி விஜயவாடா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கிருஷ்ணா நதி ஓரம். அங்கே வந்து கூச்சிப்புடி வில்லேஜ் இருக்குது. ஆக்சுவலாக 45 கிலோமீட்டர்ஸ் அவே ஃப்ரம் விஜயவாடா. அங்கே தான் கூச்சிப்புடி பிறந்தது. எங்கள் மெயின் இங்கே வந்து சித்தேந்திர யோகி, அவர் தான் ஆக்சுவலாக அது கண்டுபிடிச்சது. அதுக்கப்புறமா எங்கள் மாஸ்டர் வந்து அங்கே நின்று நடந்தே வந்து விஜயவாடாலேருந்து நடந்தே வந்து சென்னைக்கு எடுத்துன்னு வந்தார். அது அப்போ அதுக்கப்புறமா தான் இது பிரபலமானது. ஸோ வந்து இப்போ கூட வந்து அந்த கூச்சிப்புடி அங்கே கிராமத்தில் எல்லாம் நிறைய ஃபுல்லாக நிறைய டான்ஸஸ் ஆக்சுவலாக எல்லாமே அது அக்ரஹாரம் மாதிரி ஒரு பிராமின் ஃபேமிலிஸ் எல்லாமே பட் எல்லாரும் கற்றுட்டு வேர்ல்டு வைடாக எடுத்துன்னு போயிருக்காங்க கூச்சிப்புடி. ஐ எம் ப்ரவுட் டு பி ஆக்சுவலி கூச்சிப்புடி டான்சர். ஆக்சுவலாக நான் வந்து சின்னப்போ பரதநாட்டியம் கற்றுனேன். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு சின்னப்போலேருந்து. எங்கள் மாஸ்டர் வந்து 7 இயர்ஸ் ஆனால் தான் வந்து கூச்சிப்புடி கற்றுக் கொடுக்குறாங்க. அப்போது எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, வென் ஐ வாஸ் 3 இயர்ஸ் ஓல்டு, அப்போது எங்கள் அம்மா வந்து ஒரு லக்ஷ்மண் மாஸ்டர்னு சொல்லிட்டு அவங்கள வந்து எங்கள் வீட்டுக்கே கூப்பிட்டுட்டு நாங்கள் வந்து வீட்டில் பரதநாட்டியம் கற்றுட்டேன். வீட்டில் கற்றுட்டு நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கேன். சின்னப்பே நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு 6 இயர்ஸ் ஆகிடுச்சு. அப்புறம் மாஸ்டர்கிட்ட போய், மாஸ்டர் இப்போ நான் சேர்த்துக்கிறீங்களான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் 5 இயர்ஸ், பட் நல்லா கொஞ்சம் வளர்ச்சியாக இருந்தேன் அதனால் வந்து ஓகே ஓகே சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாஸ்டர் வந்து அதை சேர்த்து ஸ்டெப்ஸ் சொல்லி கொடுத்துருந்துருக்காங்க. சொல்லி கொடுத்துட்டு இருக்கச்சவே, ஏய் உனக்கு முன்னாடி நீ எதுனா டான்ஸ் கற்றுட்டியா அப்படின்னாங்க. என்னென்னா எங்கள் அக்கா பண்ணுறத பார்த்து அப்படியே மைண்டில் இருந்துட்டு எனக்கு அந்த ஸ்டெப்ஸ் அப்படியே ஆனால் ஒரு ஃபஸ்ட் போனோடனே ஒரு 2 ஸ்டெப்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. எனக்கு ஒரு 10-15 ஸ்டெப்ஸ் சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்புறம் ஜெத்தீசன்னாங்க, அப்புறம் ஐட்டம், அது மாதிரி நிறைய கடகடன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்புறமா பார்த்தா நான் ஒரு 7-8 இயர்ஸ் எல்லாம் நான் டான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் மாஸ்டரோட பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சின்ன சின்ன கேரக்டர்ஸ் அப்படி இப்படின்னு எங்கள் மாஸ்டரோட நான் 1000 ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக அவர் கூட தான் 1000 ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கேன். நாரதர், ருக்மிணி, சத்யபாமா, சரஸ்வதி, பார்வதி, அது மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் எங்கள் மாஸ்டர் வந்து அவர் வந்து ரொம்ப அமேசிங் இருக்கும். அவர் நிஜமாகவே கடவுள் அப்படியே வந்த மாதிரியே இருக்கும். ஒரு சரஸ்வதினா கெட்டப் அப்படியே சரஸ்வதி கெட்டப் அப்படி இருக்கும். அது மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கோரியோகிராஃப் பண்ணுவார். இந்த மேக்கப், எவ்ரி திங் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அப்படியே ஒரு கேரக்டர்னால் அந்த கேரக்டர் அப்படி இருந்துடணும் மாஸ்டருக்கு. ஸோ மாஸ்டர் வந்து எப்போ சொல்லுவார் ஸ்ரீனிவாசர் மாதிரி, அது மாத்திரம் எப்பவுமே எனக்கு ஒரு சின்ன வருத்தம். என்னென்னா இந்த ஸ்ரீனிவாச கேரக்டர் போ மாஸ்டர் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவேன், சிரிச்சிட்டேன். அது கொஞ்சம் ஹைட் இருக்கணும், ஒன்று மிஷினில் போட்டு இழுக்கணும் அப்படின்னு. ஸோ ஸ்ரீனிவாசர்னா எல்லாமே மஞ்சு பார்கவி, ஷோபா நாயுடுலாம் பெரிய ரொம்ப டால், ஐ மீன் லைக் 5'9", 5'8" அது மாதிரி இருக்கிறவங்க தான் பண்ணியிருக்காங்க. ஸோ மாஸ்டர் நான் வந்து கிருஷ்ணர் சொல்லுவார், ஓகே கிருஷ்ணர்னா பண்ணு அப்படின்வார். ஆனால் வந்து எங்கள் மாஸ்டர் இருக்கச்ச அந்த கோரிக்கை எனக்கு நிறைவேறல. ஆனால் வந்து பிர்ஜு மகாராஜ், அவங்க சாஸ்வதி சேன், வேர்ல்ட் கிரேட்டஸ்ட் கதக் மாஸ்டர்ஸ் அவங்க, அவங்களோட வந்து நான் திருப்பதியில் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து நான் கிருஷ்ணராக பண்ணியிருந்தேன். அது வந்து எனக்கு நிஜமாகவே அவங்க ரெண்டு பேர் நடுவில் நான் கிருஷ்ணராக பண்ணியிருந்தேன். சாஸ்வதி சேன் வந்து ராதா, நான் கிருஷ்ணா. சும்மா நாங்கள் வந்து நெக்ஸ்ட் டே எனக்கு ப்ரோக்ராம் முன்னாடினால் அடுத்த நாள் வந்து அவங்க ப்ரோக்ராம் வந்து நீ என்ன பண்ணுறேன்னா, மாஸ்டர் உங்களுக்கு ப்ரோக்ராம் பார்க்குறேன். நோனோ நீ எதனா பண்ணு, கிருஷ்ணராக பண்ணிட்டுருந்தாங்க. மாஸ்டர் நான் கிருஷ்ணா எப்படி, எனக்கு ரிஹார்சல்ஸ் இல்லை ஒன்றும் இல்லை, அது மராத்தி சாங் வேறு, நான் என்ன பண்ணுறதுன்னு சொன்னேன். நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல, கிருஷ்ணராக என்ன கிருஷ்ண லீலைகள் என்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணேன். திதி எனக்கு எப்படி திதி, எனக்கு கொஞ்சம் கூட ப்ராக்டிஸ் இல்லை, ஆனால் அதெல்லாம் தேவையில்லை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி ஆன் ஸ்டேஜ் சும்மா அவங்க பானை எடுத்துன்னு போனால் நான் உடைக்கிறத மாதிரி, அவங்க முந்தாணி பிடிச்சி இழுக்கிற மாதிரி, அது மாதிரி முத்தம் வைக்கிற மாதிரி, அது மாதிரி சீன்ஸ் எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு ஆன் ஸ்டேஜ், நோ ரிஹர்சல்ஸ். அந்த சாங் கூட எனக்கு தெரியாது, ஏன்னா மராட்டி சாங். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தேன். அது வந்து நிஜமாகவே எனக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவம்.
கதகளியில் ராமன் குட்டி நாயர் அவர் நம்பர் ஒன் கிரேட் மாஸ்டர். அவர் வந்து அவருக்கு அவார்ட் கொடுக்க நான் இங்கே கூப்பிட்ருந்தேன். அடுத்த நாள் அவருக்கு ப்ரோக்ராம் இருந்தது. ப்ரோக்ராம் இருந்தால் அவர் சொன்னார், ஜெயப்ரியா மோளே எந்த நீ என்ன டான்ஸ் பண்ணுறியான்னாரு. இல்லை நான் என்ன பண்ணுறேன், நீங்கள் பண்ணுங்க மாஸ்டர் நான் பார்க்குறேன். இல்லை இல்லை நீ ஒரு வேலை பண்ணு, நீ கூச்சிப்புடியில் நவரசம் பண்ண, நான் வந்து கதகளியில் நவரசம் பண்ணுறேன் அப்படின்னாரு. ஓகே மாஸ்டர் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் சொன்னோடனே பட் வந்து அவர் ரொம்ப பெரியவர், நல்லா பேசுவார், ஆனால் வந்து மாஸ்டர் ப்ராக்டிஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்கறதுக்கு பயம். ஸோ ஐ செட் மாஸ்டர் எப்போ மாஸ்டர், காலையில் வந்துடுமா அப்படின்னாரு. வந்தோடனே என்னென்னா நீ மேக்கப் பண்ணிவிட்டு அப்படியே நேராக ஸ்டூடியோ ஐ மீன் நேராக ஆடிட்டோரியமுக்கு வந்துடு அப்படின்னாரு. சரி ஓகே மாஸ்டர் அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் எனக்கு ஒரே பயம் உள்ள, ஏன்னா அவர் எவ்வளோ ஐ மீன் அவர் கதகளி நவரசம் பண்ணி அவர் வந்து பத்மவிபூஷன் வாங்கியிருக்காரு, நான் என்ன என்ன பண்ண போகிறேன்னு. சரி நான் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் மாதிரி சொன்னேன், மாஸ்டர் நீங்கள் பண்ணுங்க மாஸ்டர் நான் பண்ணுறேன், இதுதான் நோ ரிஹார்சல்ஸ். அப்போ கூட மாஸ்டர் வந்து அவர் வந்து நவரசம்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஸ்ருங்கார ரசம் பண்ணால் உடனே நான் பண்ணுறது, சாந்தம் பண்ணால் நான் பண்ணுறது, அது மாதிரி அவர் பண்ண உடனே நான் பண்ணுறது, அது மாதிரி தான் நோ ரிஹர்சல்ஸ். இந்த ரெண்டுமே அந்த வேர்ல்ட் கிரேட் மாஸ்டர்ஸ் ஆக்சுவலாக நம்பர் ஒன் மாஸ்டர்ஸ் அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் நான் வந்து ரிஹர்சல்ஸ் பண்ணாமல் பண்ணியிருக்கேன்னா அது எங்கள் மாஸ்டர் எனக்கு கொடுத்த ஒரு கான்ஃபிடென்ஸ். அந்த அதனால தான் அது இந்த இவ்வளோ சக்ஸஸ் ஆகிறதுக்கு காரணமே அது ஒன்று தான் ஆக்சுவலாக. அதே மாதிரி நாத நீராஜனம் இப்போது திருப்பதியில் லைவ் ப்ரோக்ராம் எவ்ரிடே நடந்துட்டு இருக்கும், நித்திய கல்யாணம் பண்ணுற மாதிரி எவ்ரிடே நடந்துட்டு இருக்கும். அதுக்கு மெயினாக காரணம் நான் தான் சொல்லணும்னு, அது நிஜமாக நான் பாக்கியமாக கருதுகிறேன். எப்படின்னா நாதினிராஜனமில் அங்கே போனப்போ நான் ஸ்வைன் ஃப்ளூக்கு அந்த மாஸ்க் கொடுக்க போனேன். அப்போ கொடுக்க போயிருந்தப்போ அவர் ஈவோ கிருஷ்ணர்கிட்ட நிறைய மீடியா இருக்குது, என்னம்மா இதை என்ன பண்ணுமா உங்களுக்கு வந்து நீங்களே வந்து வழிகட்டி வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க. நான் சொன்னேன் எனக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம், நீங்கள் வந்து ஆர்ட்டுக்கு எதனா பண்ணுங்கள், பிகாஸ் இந்த வேர்ல்ட்லே இந்த ரிச்சஸ்ட் டெம்பிள் அதில் வந்து நம்ம நாட்டியம் எவ்ரிடே வந்து நம்ம நாட்டியம் வந்து ஏதோ ஒரு நாட்டியம் நடந்துட்டு இருக்கணும், அதே மாதிரி பாட்டு பாடிட்டு இருக்கணும். அது மாதிரி ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக அவங்க ஸ்டார்ட் பண்ணது நாத நீராஜனம், வெண்ணும் நாதம் அப்படி இருந்தது. அப்புறமா நான் போய் நீங்கள் கண்டிப்பாக இந்த டான்ஸ் சேர்க்கணும்னு சொன்னேன். இன்றைக்கி வந்து வேர்ல்டு வைடாக எல்லாருமே டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, எவ்ரி டே டான்ஸும் பாட்டும் நாதமும் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னா மெயினாக வந்து நான் தான் காரணம். அது பூர்வ ஜென்ம சுக்ரதம் நான் எப்பவுமே அவங்க அங்கே இருக்கிறவங்க சொல்லுவாங்க, நீ என்னம்மா நீ வந்து ஆக்சுவலாக அந்த காலத்து ஏதோ உனக்கு இங்கே லிங்க் இருக்குது, உனக்கு அந்த காலத்தில் ஏதோ உனக்கு இங்கே இருக்குது. நிஜமாகவே நான் ஐ ஆல்வேஸ் ஃபீல், நான் எங்கள் அம்மா கூட நான் போனப்போ சின்னப்போ எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் எங்களை மொட்டை அடிக்கிறதுலேருந்து எவ்ரி திங் அன்னம் ஊட்டுறதுலேருந்து எல்லாமே எவ்ரி திங் இஸ் திருப்பதியில் தான் நடந்திருக்கு. அதே மாதிரி எனக்கு இவ்வளோ டான்ஸஸ் இருக்காங்க, இவ்வளோ பேர் இருக்காங்க, பெரிய பெரியவங்க இருக்காங்க, அவங்க எல்லாம் அவங்க எல்லோரும் பண்ண முடியாத ஒரு காரியம் வந்து என்னால் என் மூலியமாக வந்து கடவுள் வந்து டான்ஸ் பண்ண வைக்கிறார் எவ்ரிடே நாதினிராஜனத்தில்னா நான் நிஜமாகவே ஐ எம் பிளெஸ்ட். இந்த கலைக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், எங்கள் மாஸ்டர் விட்டு சென்ற கலையை வந்து அது ரொம்ப பாதுகாத்துருந்துருக்கேன், ஸ்டைலை மாற்றவே மாட்டேன் நான், எந்த காலத்தை கொண்டும் நான் ஸ்டைல் மாற்ற மாட்டேன். அதே மாதிரி அவர் வந்து அவரோட ஸ்டைல் நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன், ஃபுட் ஸ்டெப்ஸ் அது கொஞ்சம் கூட மாற்றக்கூடாது. இந்த இவன் எனக்கு ட்ரெஸ்ஸிங் கூட மாற்ற பிடிக்காது, பட் வந்து கொஞ்சம் கூச்சிப்புட்டில் நிறைய பூ இவெல்லாம் வச்சு கொஞ்சம் ஓவர் மேக்கப் இருக்கும், அது இல்லாமல் சட்டில்டாக எங்கள் மாஸ்டர் பண்ணிகிட்டு இருப்பாரு. அதே மாதிரி நான் சட்டில்டாக அப்படி ஒரு மேக்கப் எல்லாம் ஓவராக இல்லாமல் பூவெல்லாம் ஓவராக இல்லாமல் அது மாதிரி கொஞ்சம் இது பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி இந்த கலையை நம்ம வந்து பாதுகாக்கணும்னா எங்கள் மாஸ்டர் ஸ்டைல் நான் யார் பார்த்தாலும் எதை போனான்னா ஃப்ராங்க் ஒப்பீனியன் சொல்லிடுவேன், என்னென்னா இல்லை கூச்சிப்புடி ஸ்டைல் இல்லை இது நீங்கள் மாத்துறீங்க அப்படின்னு நான் ஃப்ராங்காக ஒப்பீனியன் சொல்லிடுறேன். அப்புறமா என்னை பற்றி தப்பாக நினச்சா கூட எனக்கு கவலை இல்லை, பட் வந்து நான் எங்கே போனாலும் கலை கொஞ்சம் கரெக்டாக இல்லைன்னா அது கொஞ்சம் திருத்திடுவேன் நான். அது வந்து எங்கள் மாஸ்டரோட பழக்கம் எனக்கு, அது வந்து நம்ம வந்து எல்லோரும் ஷி இஸ் ப்ரௌடாக அது மாதிரி அதனால் அப்படி பிஹேவ் பண்ணுறா அப்படின்றது நான் இல்லை சாஃப்டாக சொல்லுவேன். பட் வந்து கலையை எந்த காரணத்துக்கு கொண்டும் அது மாற்றக்கூடாது, நம்ம ட்ரெடிஷன் மாற்றக்கூடாது. இந்த ஃபவுண்டேஷன் மாற்றிட்டா இனி அது பில்டிங் எப்படி ஆடிடும், அதே மாதிரி ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங், அந்த ஃபவுண்டேஷன் அப்படியே இருக்கும். எங்கள் மாஸ்டர் கற்றுக் கொடுத்த ஃபவுண்டேஷன் வந்து அதை அப்படியே நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஃபர்தராக இப்போ திருப்பதியில் பண்ணியிருக்கேன்,
இப்போ தெலங்கானாவில் பண்ண போகிறேன், அது மாதிரி ஃபர்தராக நான் நிறைய பண்ண போகிறேன். ஆக்சுவலாக அது வந்துடும், இட் கம்ஸ், காட் பிளெஸ்ஸஸ், அதாவது பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது, அப்படியே இட் கம்ஸ். எனக்கு தெரியும் எங்கள் மாஸ்டர் வந்து எனக்கு வந்து ஒரு கடமை இது செய் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அவரோட கடமையை, அவர் விட்டு சென்ற கலையை வந்து நான் பாதுகாத்து, அதே மாதிரி இது கண்டிப்பாக வந்து வேர்ல்ட் வைடு கூச்சிப்புடி டான்சஸ் நிறைய பேர் இருக்காங்க. பியூட்டிஃபுல் ஆக்சுவலி ஸ்டைல் கூச்சிப்புடி. அப்போ பரதநாட்டியம் நான் கற்றுன எல்லாம் கற்றுனேன், ஆனால் கூச்சிப்புடி வந்து எங்கள் மாஸ்டர்கிட்ட வைஜெயந்தி மேலா அம்மா, ஹேமா மாலினி அம்மா எல்லாரும் கற்றுனது. காரணம் வந்து இட்ஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ஒரு பாவம், ஆக்சுவலாக அவ்வளோ ஒரு பாவம் இருக்கும். என்னென்னா அது ஒரு நிறைய சினிமா ஹீரோயின்ஸ் பார்த்தீங்கன்னா, சாவித்ரி, வாணிஸ்ரீ, இவங்க எல்லாருக்கும் எல்லோரும் எங்கள் மாஸ்டர்கிட்ட கற்றுனவங்க. பிகாஸ் அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிஸ்ட் அவங்க அப்படியே அள வச்சிருவாங்க. அதே மாதிரி ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்லணும்னா, நான் சண்டாலிக்கான்னு சொல்லிட்டு ரவீந்திரநாத் டாகூர் சண்டாலிக்கா அவர் எழுதின பண்ணு, நம்ம வாணிஸ்ரீ அம்மா வந்திருந்தாங்க, பார்த்து அப்படியே அழுதுட்டு, பொண்ணை நீ என்னை அள வச்சிட்ட, எப்படிமா இப்படியெல்லாம் ஒரு ஒரு சினிமாவில் அள வைக்கலாம், நார்மல் வேறு எதனா லைஃப்பில் அள வைக்கலாம், ஆனால் வந்து நீ டான்ஸில் எப்படி அள வச்சேன்னு எனக்கு இன்னும் இப்போ புரிய மாட்டேங்குது. ஸோ அது வந்து இது வந்து நீ என்ன நாட்டிய மயூரின்னு சொல்லுவாங்க, நாட்டிய மயூரி எந்த காலத்தில் கொண்டோ நீ நாட்டியத்தை விடக்கூடாது அப்படின்னு ப்ராமிஸ் வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து அவங்க சொன்னாங்க, அப்படி நான் வந்து உன்னோட ஃபேன் ஆகிட்டேன் அப்படின்னு. எனக்கு அவங்க உலகமே அவங்க ஃபேன் இருக்கிறப்போ, ஃபேனாக இருக்கிறப்போ நான் வந்து பிளெஸ்ட், அந்த விஷயத்துலேயும் நான் ரொம்ப ஐம் பிளெஸ்ட். ஆக்சுவலாக எந்த தொழில் பண்ணாலும், ஐ மீன் எனி திங், லைக் நீங்கள் எது பண்ணாலும் சின்சியாரிட்டி இருக்கணும். இந்த டான்ஸில் சொல்லுவாங்க, ஏதோ ஹஸ்தா கை, ஏதோ ஹஸ்தா ததோ திருஷ்டி, எந்த பக்கம் கை போகிறதோ அந்த பக்கம் கண் போகணும், கண் போகிற இடத்துல மனசு போகணும், மனசு போகிற இடத்துல நம்ம பாவம் வரும், பாவம் வரதுல அதே மாதிரி ரசம் வரும். அது மாதிரி நம்ம சின்சியராக ஆர்ட் பண்ண, நான் ஆக்சுவலி நிறைய ப்ராக்டிஸே பண்ண மாட்டேன், ஷுட் பி ஃப்ரேங்க். எல்லாமே என்னோட குரு வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட், பட் ரொம்ப பயமாக இருக்கும் ஃபஸ்ட்டு எனி டான்ஸ் வந்து ஃபஸ்ட் ப்ரோக்ராம் மாதிரி இருப்பேன். பட் வந்து என்னோடய அந்த குரு கொடுத்த எனக்கு அந்த இது பண்ண மாட்டேன். பட் ஐ ஹாவ் ரியலி அந்த எங்கள் மாஸ்டர், ஹீ இஸ் த பெஸ்ட். அடுத்த ஜென்மம் இருந்தால் நான் திருப்பி குச்சிப்புடி டான்ஸராக தான் பிறக்கணும். அந்த காலத்தில் எங்கள் மாஸ்டர் நிறைய தேவதாஸ்லேருந்து நிறைய பிக்சர்ஸ் பண்ணியிருக்காங்க, பண்ணதில் அதில் வந்து நிறைய பாவங்கள், பட் பக்கா ட்ரெடிஷன் அப்படின்னா இந்த கூச்சிப்புடினா இந்த கூச்சிப்புடி தான் டான்ஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் இதை மிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். சினிமாக்க நம்ம கூச்சிப்புடி மிக்ஸ் பண்ணோம், பட் இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா கூச்சிப்புடியில் இப்போ சினிமா மிக்ஸ் பண்ணுறாங்க. பட் அந்த நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த சினிமா அவங்க பண்ணுறதுக்கு, சினிமா டான்ஸ் பண்ணுறதுக்கு சினிமா அவங்க இருக்காங்க, நம்ம கூச்சிப்படி ட்ரெடிஷன், அந்த ட்ரெடிஷன் வந்து கண்டிப்பாக காப்பாற்றி ஆகணும். ட்ரெடிஷனாக தான் பண்ண முடியும், நம்ம ட்ரெடிஷனை மாற்ற முடியாது நம்ம. ஸோ ஐ ஃபீல் ட்ரெடிஷனாக பண்ணால் இந்த கூச்சிப்படி வந்து இப்போ வேர்ல்டு வைடாக இருக்குது. அதே மாதிரி ட்ரெடிஷனாக பண்ணால் நிறைய சான்சஸ் இருக்குது. எங்கள் மாஸ்டர் வந்து விட்டு போன நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அது வந்து இட் பி அ பிகாஸ் நிறைய பாவங்கள், ஃபாஸ்ட்னஸ் அப்படி ரொம்ப கிரேஸ்ஃபுல். கூச்சிப்படி இஸ் டிஃப்ரெண்ட் ஆக்சுவலாக. அந்த டான்ஸ் கற்றுட்டா நீங்கள் எந்த டான்ஸ் ஆனால் கூட உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். இப்போ கல்ச்சர் மாற்றம் பற்றி சொல்லணுன்னா, நம்ம இப்போ நம்ம ஊரில் தான் இந்த மாதிரி பேண்ட் ஷர்ட்டு அதெல்லாம் போட்டுட்டு இது அது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் யூஎஸில் பார்த்தீங்கன்னா, யூஎஸில் வந்து பொங்கல், தீபாவளி, இந்த விநாயகர் சதுர்த்தி இதெல்லாத்துக்கும் பாவாடை தாவணி போட்டு நல்ல ஹேர், லாங் ஹேர். அவங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே பார்த்தா ஐயோ நம்ம சின்னப்ப இவ்வளோ இருந்ததே அப்படின்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ அது வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. நம்ம நாட்டில் டான்ஸ், கிளாசிக்கல் டான்ஸ் கற்றுக்கிறத விட வெளிநாட்டில் தான் வந்து நிறைய கிளாசிக்கல் டான்ஸ் ஃபுல்லாக கற்றுக்குறாங்க, ஃபாரினர்ஸும் வந்து கற்றுக்குறாங்க. ஏன்னா நிறைய மின்ட்டிங் டேர் மணி, நம்ம இங்கே ஒன்றும் சம்பாதிக்க முடியாது, அங்கே போல் தான் நிறைய சம்பாதிக்கிறாங்க. அது ஒன்று இருக்குது. ப்ளஸ் என்னென்னா, அந்த நாட்டில் வந்து அந்த கல்ச்சர் அப்படியே காப்பாற்றுறாங்க. எப்படின்னா அது பொக்கிஷமாக வச்சுக்கிறாங்க, அவங்க தாத்தா காலத்துலேருந்து வந்தது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நாங்கள் புதுசாக என்ன பண்ண முடியும் டான்ஸில்? ஒன்றும் பண்ண முடியாது புதுசாக. வேணா ட்ரெஸ்ஸிங்கை மாற்றலாம், வேறு எதுனா இப்போ காற்று மாற்ற முடியுமா, யானையை யானை இல்லைன்னு சொல்ல முடியுமா? இதெல்லாம் நேச்சரோடு வந்தது, காற்று, புயல், வெயில், மழை, நிலா, மயில், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து நேச்சர் அப்படி வந்தது. நம்ம வந்து
புதுசாக ஒன்றும் மாற்றம் பண்ண முடியாது. என்னென்னா ஃபாஸ்ட்டாக பண்ணலாம், இல்லைன்னா வெஸ்டர்ன் ஸ்டைல் அப்படி இப்படி இப்படி போட்டு எதனா டான்ஸ் பண்ணலாம், அப்படி பண்ணலாம். இல்லைன்னா நம்ம வந்து அதான் காஸ்ட்யூம்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி, மேக்கப் எல்லாம் சேஞ்ச் பண்ணி, கொஞ்சம் கண்ணெல்லாம் வேறு மாதிரி பண்ணிவிட்டு இதெல்லாம் பண்ணலாம். ஆனால் மாற்றங்கள் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இருக்கிறதே 6 ஸ்டெப்ஸு: உட்கட்டதா, சமம் செய்வ, ததா அக்ரதல சஞ்சரக, அஞ்சிதக, குஞ்சிதக, சூச்சி பாதா. இது மாதிரி 6 ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. உலகமே டான்ஸு அந்த 6 ஸ்டெப்பில் தான் அடங்கியிருக்கு. எங்கள் குரு டாக்டர் வெம்பட்டி சின்னசத்தியம், குரு பியோ நமகா. அவர் வந்து யாருக்கிட்டையும், லாக்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அவர் சொல்லி கொடுத்துறாரு, ஆனால் யாருக்கிட்டையும் ஒரு பைசா வாங்கலை. அவங்க வீட்டில் சாப்பாடு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க, கலையும் ஃப்ரீயாக அவங்க வீட்டில். அது மாதிரி மாஸ்டர் வந்து உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு யாருமே இல்லை. அவர் காசுக்காக எதுவுமே பண்ணலை. அது மாதிரி அவரோட ஐ வாண்ட் டு ஃபாலோ இஸ் ஃபுட் ஸ்டெப்ஸ். கடவுள் புண்ணியத்தில் எனக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதனால் நானும் எங்கள் மாஸ்டர் மாதிரி ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் நான் டான்ஸ் சொல்லி கொடுக்கணும்னு எனக்கு ஒரு அந்த ஒரு எய்ம் இருக்குது. எனக்கு ரோல் மாடலே வந்து வைஜெயந்தி மாலா அம்மா தான். அவங்க வந்து எங்கள் அம்மா இறந்த ஒரு மாதத்தில், நான் வந்து சின்ன பிள்ளைங்க தெரியும், ஆனால் எங்கள் அம்மா இறந்த ஒரு மாதத்தில் எங்கள் ஹஸ்பண்ட் வானத்து போல் அந்த பிக்சருக்கு நாங்கள் நேஷ்னல் அவார்டு வாங்க டெல்லி போயிருந்தோம். பார்த்தேன். பார்த்தப்போ இவர் கேட்டார், என்னங்க எனக்கு ஐயோ அம்மா கிட்ட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு. இவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார், என்ன இவ ஒன்றும் கேட்கவே மாட்டாளேன்னு சொல்லிட்டு போய் அவங்கக்கிட்ட, எங்கள் ஒய்ஃப் என்கிட்ட இவ்வளோ வரைக்கும் எதுவும் கேட்டதில்லை, பட் வந்து ஒரு ஃபோட்டோ உங்களோட எடுக்கணும்னு கேட்குறேன் சொல்ல, ஐயோ வர சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிவிட்டு ஃபோட்டோ எடுத்துனேன். அப்போ என்னமோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, என்ன அவங்களுக்கு என்ன பிடிச்சி போச்சு. அவங்கள் பார்த்தோன்னே எனக்கு எங்கள் அம்மா ஃபீலிங்கு, எங்கள் அம்மா உடனே ஞாபகம் வந்துட்டாங்க. பட் என்னமோ அப்படியே அன்றைக்கிலேருந்து நான் பொண்ணே பொண்ணேன்னு வாய நிறைய கூப்பிடுவாங்க, நான் மனசார பெற்றெடுத்த பொண்ணு அப்படின்வாங்க. அதே மாதிரி எனக்கு அம்மா அப்படின்னா அவங்க, எனக்கு சின்ன பிள்ளைந்து வேறு டான்ஸ், அவங்க டான்ஸ்னால் ரொம்ப பைத்தியம். அதே மாதிரி அவங்க எனக்கு இப்போவும் அம்மாவாக இருந்து என்னை வழி நடக்க வைக்கிறாங்க. என்னோட சக்ஸஸ்க்கு முழுசாக வந்து என்னோட உழைப்பு, என்னோட இன்ட்ரெஸ்ட்டு. என்னோடய இன்ட்ரெஸ்ட் எப்படின்னா, எங்கள் அம்மா சின்னப்போ என்ன ஒரு 9 மந்த்ஸ் இருக்கும், அப்போ தோல் இடுப்பில் உட்கார வச்சுட்டு எங்கள் அக்கா டான்ஸ் கற்றுன்னிருந்தாங்க. அங்கே போய் எங்கள் அக்கா பிக்கப் பண்ண போவாங்க, எங்கள் மாஸ்டர் குரு வேம்பட்டி சின்ன சத்தியம் மாஸ்டர்கிட்ட. அப்போ வந்து அந்த 9 மந்த்ஸ் அப்போ அம்மா அந்த இதுலேருந்து இறங்கி அப்படியே நான் தை 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 தைந்தன் டான்ஸ் பண்ணுவேன். ஸோ அது வந்து காட்ஸ் கிஃப்ட். ஸோ கடவுள் அந்த இன்ட்ரெஸ்ட் எனக்கு கொடுத்துருக்காரு. எங்கள் மாஸ்டருக்கு லாக்ஸ் கணக்காக ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, பட் இவந்தோ எங்கள் மாஸ்டருக்கு வந்து எவ்ரி இயர் அவருக்கு அவர் பேரில் அவார்ட் கொடுத்து அவருக்கு விழா நடத்துகிறேன் நான். அது வந்து ஃபஸ்ட் இயர் வைஜெயந்தி மாலா அம்மா பாலிக்கு கொடுத்துருக்கேன், செகண்ட் இயர் பிர்ஜு மகாராஜ்ஜி பண்டித் அவருக்கு கொடுத்துருக்கேன், தேர்ட் இயர் ராமன் குட்டி நாயர் கலாமண்டலம் ராமன் குட்டி நாயர், ஃபோர்த் இயர் யாமினி கிருஷ்ணமூர்த்தி அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அவருக்கு லாக்ஸ் கணக்காக ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் கூட அந்த பாக்கியம் வந்து என்ன சேர்ந்துருக்கு, அது வந்து அது காட்ஸ் கிஃப்ட் தான். அது வந்து நான் ஆல்வேஸ் ஃபீல், என்னோடய ஆர்ட் நான் இவ்வளோ இருக்கேன்னா எங்கள் பேரண்ட்ஸ், என்னோடய ஹஸ்பண்ட், என்னோடய பசங்க எல்லோரும் ஒத்துழைச்சி எனக்கு வந்து அம்மா நீ டான்ஸ் ப்ரோக்ராம் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஆல் தி பெஸ்ட் சொல்லி அனுப்புறதும், இதெல்லாம் ஐ ஆல்வேஸ் ஃபீல் சம்திங், ஈவன் காட்ஸ் கிஃப்ட். இவங்க எல்லாமே எனக்கு காட்ஸ் கிஃப்ட் தான் எனக்கு. ஸோ என்னோடய அதே மாதிரி எதனா ப்ரோக்ராம் எடுத்தேன்னா முழு மூச்சாக இறங்கிடுவேன் நான். ஸோ சாப்பாடு தண்ணி எதுவும் இல்லாமல் அப்படி வந்து அந்த ப்ரோக்ராம் ஒரு ஃபிக்ஸ் ஆகிற வரைக்கும், அந்த லைன் ஃபிக்ஸ் ஆகிற வரைக்கும் ரொம்ப உழைப்பேன் நான். அது வந்து கடின உழைப்பேன்வாங்க, அது வந்து அது நான் கண்டிப்பாக பண்ணுவேன். பிகாஸ் மை மாஸ்டர் வேர்ல்டு நம்பர் 1 மாஸ்டர், அவரோட பேருக்கு எடுக்கக்கூடாது அப்படின்றத எப்போவுமே இருக்கும். எங்கள் மாஸ்டர் மாதிரி நான் இருக்கணும், எங்கள் மாஸ்டர் மாதிரி. ஸோ அதுக்கே வந்து நான் ரொம்ப அவர் எப்படி போகிறாரோ அது மாதிரி அவர் பின்பற்றுறேன் நான். ஆக்சுவலி மாதா பிதா குரு தெய்வம், அது மாதிரி நம்ம வந்து மாதா அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணும், பிதா
அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கிறோம், மாதா பிதா. அப்புறம் வந்து குரு, அவருக்கு வந்து நிஜமாகவே நம்ம பண்ணுற எவ்ரி ஆர்ட் வந்து குருவை நினச்சிட்டு மனசில் நினச்சிட்டு அதை துவங்கணும். அதே மாதிரி தெய்வம், தெய்வ நம்பிக்கை இல்லைன்னா வேறு எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக லைஃப்பில் லைஃப்பில் வந்து கடவுள் இல்லை அப்படின்னு சொன்னவங்களுக்கு பார்த்துருக்கீங்கன்னா யாரும் பெருசாக சக்ஸஸ் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஆக்சுவலாக நம்ம வந்து பெரியவங்க ஆசீர்வாதம் கண்டிப்பாக வேணும் நம்மளுக்கு. ஆக்சுவலாக அதனால தான் நான் இப்போ எங்கே யார் பெரியவங்க, வைஜயந்திமாலா அம்மா என்ன, வைஜயந்திமாலா அம்மா என்ன, பிர்ஜு மகாராஜ் என்ன, பத்மா சுப்பிரமணியம் அக்கா என்ன, சித்ரா அக்கா என்ன, யாரை பார்த்தாலும் நான் இப்போ காலில் விழுந்து அது நடு ரோட்டில் ஆனால் கூட ஒரு வாட்டி கால் தொட்டு கும்பிட்டுடுவேன். பிகாஸ் அதுக்காக நான் வைக்கப்பட மாட்டேன். இவங்கெல்லாம் இப்போ ஃபேஷனாக இவங்க எல்லோரும் மேலே ஹாய் பாய் எனக்கு கை கொடுக்குற வழக்கம் எனக்கு இல்லவே இல்லை. அந்த காலத்துலேருந்து அப்படியே காலத்தொட்டு அவங்களோட பெரியவங்களோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. எப்படின்னா ஒரு சக்ஸஸ் ஆகணுன்னா நம்ம வந்து ஒரு பாதையில் நம்ம போயிட்டு இருக்கோன்னா அது முள்ளும் எல்லாமே இருக்கும், அதெல்லாம் இல்லாமல் நமக்கு சாஃப்டாக மலர் தூவி ரெட் கார்பெட் போட்டு நம்ம சக்ஸஸ்ஸாக போக முடியும்னா கடின உழைப்பும் பெரியவங்க ஆசீர்வாதம் குருவோட ஆசீர்வாதம் எல்லாமே கண்டிப்பாக வந்து தேவை நம்மளுக்கு வாழ்க்கையில். அப்போ தான் மேலும் அப்படியே சக்ஸஸ் போயிட்டே இருப்போம். நம்மளுக்கு ஆக்சுவலாக நம்ம திரும்பி பார்க்கவே தேவையில்லை. ஆக்சுவலாக அதே மாதிரி புண்ணியங்கள், நிறைய புண்ணியம் பண்ணணும். ஏதோ ஒன்று யாரோ ஒரு சின்ன விஷயம் ஆனால் கூட அவங்களுக்கு ஹெல்ப்பிங் நேச்சர் கண்டிப்பாக வேணும். பக்கத்து வீட்டில் தானே சண்டை நடக்குது நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலத்தில் இருக்காங்க. பட் அப்படி இல்லை, ஹெல்ப் பண்ணும். அந்த ஹெல்ப் வந்து முன்னோர் செய்தவர்க வந்து நம்மளை அடையும் அப்படின்வாங்க. எங்கள் அம்மா அப்படி தான், யார் வந்தாலும் சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லாமல், சாப்பாடு இல்லைன்னு இல்லை அந்த வார்த்தையே தெரியாது எங்களுக்கு எங்கள் ஃபேமிலியில், அப்படி சாப்பாடு போட்டுட்டு தான் வெளியே அனுப்புவாங்க. ஆக்சுவலாக சாப்பாடு கொடுத்துட்டு தான் சாப்பிட்டுட்டே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அந்த மாதிரி அவங்க செய்த புண்ணியம் தான் இன்றைக்கி நாங்கள் இவ்வளோ பெரிய ஒரு லைஃப் இருக்குது எங்களுக்கு, இவ்வளோ பெரிய இதில் இருக்கோம்னா காரணம் வந்து அவங்க முன்னோர் செய்த வந்து முன்னோர் செய்த புண்ணியம், தானம், தர்மம் இது எல்லாமே கண்டிப்பாக கடைப்பிடிச்சாகணும். இப்போது வந்து அதெல்லாம் ஓல்ட் ஃபேஷன் அப்படின்றதே இல்லை. தான தர்மம் வந்து ஹெல்ப்பிங், தானம் தர்மம் என்னென்னா ஹெல்ப்பிங். யாருக்குன்னா ஒரு ஹெல்ப்னு கேட்டு வந்தால் அப்படியே நம்ம அள்ளி கொடுக்க வேண்டிய அந்த மகாராஜா காலம் மாதிரி அள்ளி கொடுக்கணும். இந்த காலத்தில் அந்த அவ்வளோ இல்லைன்னா கூட நம்மளால் முடிஞ்சது உதவி செய்யணும். அதுதான் வந்து ஒரு சக்ஸஸ்க்கு வந்து கண்டிப்பாக அதுதான் மெயின் காரணம்.